கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகமெங்கும் இன்றைக்கு ஒரு மிகவும் கொடுமையான ஒரு கடுமையான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. விசேஷமாக இந்தியாவில் இன்றைக்கு இந்த கொரோனா கிருமினால, இரண்டாவது வேவ் என்று சொல்லப்படும் இரண்டாவது அலையினால அநேக லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில் என்ன செய்தியை கொடுப்பது ஆண்டவரே என்று சொல்லி நான் மன்றாடி கேட்ட பொழுது, ஆண்டவர் ஜெபத்தை குறித்த காரியத்தை குறித்து தான் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாக, உங்களுக்கும் அந்த பாரத்தை கொடுக்கும்படியாக, இந்த செய்தியை வழங்கும்படியாக அடியனே ஏவினார். ஆமீனுக்கு பிரியமானவர்களே, ஜெபத்தின் தேவைகளை குறித்து நாம் நன்கு அறிவோம். ஜெபத்தின் வகைகளை குறித்து வேதாகமத்தில் அநேக பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம், அநேக சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். அதனுடைய பலனை நாம், ஜபத்தினுடைய பலனையும் ஜபத்தின் விளைவுகளையும் நாம், நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்தின் காரியங்களிலே, ஊழியத்தின் பாதையிலே, நோய் படுக்கையிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜபத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டதை நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறோம். ஆக ஜெபம் என்பது இந்த கிறிஸ்துவ உலகத்தில் மிகவும் மிகவும் இன்றியமையாத ஒரு பகுதியாக இருக்கிறதை நாம் நன்கு அறிவோம். ஆனால் அந்த ஜெபத்தில் முக்கியமான ஒரு வகை உண்டு, முக்கியமான வல்லமையான ஜெபத்தினுடைய பலன் ஒரு ஜெபத்தின் வகை என்னவென்று சொன்னால் அது கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் தான். ஆம் எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக சம்பவங்களை நாம் பார்க்கலாம். கண்ணீரோடு ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் எப்படியாக அற்புத விதமாக பதிலளித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுவும் இந்த நாட்களிலே குறிப்பாக இந்திய தேசத்து மக்களுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்திய தேசத்தை கர்த்தர் நேசிக்கிறார், இந்திய மக்களை கர்த்தர் நேசிக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று நாம் பார்க்கிறோம். பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடைய. கர்த்தர் முதலாவதாக ஆதாம் ஏவாளை அவருடைய சாயலில் தான் படைத்தார். ஆனால் என்றைக்கு அவர்கள் பாவத்தை செய்தார்களோ, என்றைக்கு சத்ருவாகி சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு கீழ்ப்படியாமல் போனார்களோ, அன்றைய நாளிலிருந்து அவர்கள் மனித சுபாவத்தை பெற்ற மனித சாயலாக அவர்கள் படைக்கப்பட்டார்கள். எப்படி இருந்தாலும் அவர்கள் ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த எந்த மதமாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த நிறமாக இருந்தாலும் கூட, முதலாவது நாம் பார்க்கும்பொழுது ஆதாம் ஏவாள் மூலமாகத்தான், அவருடைய சாயல் வழியாகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வழி தப்பி போனதுனால அநேக பாவனை மக்கரங்களையும் அநியாயங்களையும் கர்த்தருக்கு விரோதமாகவும் சக மனிதர்களுக்கு விரோதமாகவும் செய்ததுனால இன்றைக்கு கோபாக்கினை நிறைய இருக்கிறது நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்தான், ஆனால் அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் மன்றாடுவதை தவிர வேறு வழி இல்லை. ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை காட்டும் வரை, உங்களை விடுவதில் என்று நாம் கெஞ்சும் வரைக்கும், ஜபத்திலே மன்றாடுகிற வரைக்கும் நமக்கு மற்ற காரியங்கள் இன்றைக்கு அவசியமாக இல்லை. ஆக எனக்கு பிரியமான ஜபத்தின் வகைகள் குறித்து நாம் பார்க்கும்போது, கண்ணீரின் ஜபங்களை குறித்து வேதாகமத்தில் வாசித்து அந்த அந்த வகையான ஜபங்கள் எப்படியாக அற்புதங்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லி பார்த்து, நிச்சயமாக அதே தேவன், அந்த கண்ணீரின் ஜபத்துக்கு விடுதலை வெற்றியையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளத்தையும் செய்த தேவன் நமக்கும் கண்ணீரோடு ஜபிக்கும்போது செய்வார் என்று சொல்லி, இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு ஆவியானவர் இந்த செய்தி அளிக்க விரும்புகின்றார், உற்சாகப்படுத்துகிறோம், ஜபத்தில் உற்சாகப்படுத்த விரும்புகின்றார். ஆம் எனக்கு பிரியமான, இதற்கு ஆதாரமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 30:5 கடைசி பகுதி நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிந்திருக்கலாம். சாயங்காலத்திலே அழுகை உண்டாகும், விடிய காலத்திலோ களிப்பு உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சாயங்காலம் என்பது இன்றைக்கு நமக்கு ஒருவேளை கடுமையான பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், காலையிலே அதிகாலையிலே அடுத்த நாளிலே வரும் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஆனந்த களிப்பு உண்டாக்கும் வழியான அதிசயத்தை, அற்புதத்தை, நற்செய்தி, நல்ல சாட்சியை கொடுப்பார் என்று சொல்லி, எந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆம் எனக்கு பிரியமானவர்களே, கண்ணீரின் ஜெபங்கள் எப்படியாக விடுதலையையும் வெற்றியையும் நன்மையையும் அதிசயத்தையும் செய்தது என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக நாம் பார்க்கிறோம் ஆகாரின் கண்ணீரை குறித்து நாம் வாசிக்கலாம். ஆகாரின் கண்ணீரை குறித்து ஆதியாகமம் 21:14 உள்ள வசன பகுதியை பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல அந்த எகிப்திய
வேலைக்காரியை ஆபிரகாம் முதலாவதாக மணந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அதன் மூலமாக அவனுக்கு பிறந்தது இஸ்மவேல் என்ற குழந்தை பிறந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் அவளுக்கும் அதாவது ஆகாருக்கும் சாராளுக்கும் அடிக்கடி ஏற்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் நமக்கு அது விவரமாக கூறப்படவில்லை என்றாலும் கூட அவள் ஆகார் எப்பொழுது பார்த்தாலும் ஆபிரகாம் மனைவியாக சாராளை பார்த்து அவள் கேலி கிண்டல் பரிகாசம் பண்ணி கொண்டிருந்தாள். இருந்தால் அவளுக்கு கர்ப்பக்கணி இல்லை என்று சொல்லி அதனாலே அவளும் கூட அவள் எஜமானியா இருக்கும் பொழுது தன்னுடைய வேலைக்காரியை கூட அற்பமாக சிச்சை பண்ணினாள் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்படாத சந்ததியாக இஸ்மவேலை பெற்ற அவளை கர்த்தரே சொன்னார், நீ அவளை அனுப்பிவிட எகிப்து தேசத்துக்கு என்று சொன்னார். ஆக அங்கு ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு அதுக்கும் கீழ்ப்படிந்து என்ன செய்கிறான், அவன் தன் முதல் மனைவியாகிய அந்த ஆகாரை என்ன செய்கிறான், எகிப்து தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி குழந்தையோடு நீ போய்விடு என்று சொல்லி அவளையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறான். அப்படியாக ஆகார் அந்த வனாந்திரத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பிள்ளையோடு கூட ஒரு சிறு பாலகனோடு கூட அவள் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த வனாந்திரத்தில் அவளுக்கு தண்ணீர் கூட இல்லாமல் போயிற்று. அந்த குழந்தைக்கு தண்ணீர் இல்லாமல் கதறினாள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்க்கிறோம் அங்கு ஆதியாகம் 21 அதிகாரத்தில் 14-19 வசனங்களில் உள்ள பகுதியை பார்க்கும் பொழுது பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயம் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆதியாகம் 15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது துருத்தில் இருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுவிட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயம் தூரத்திலே போய் உட்கார்ந்து அவள் சத்தமிட்டு அழுதிருக்கிறாள். அழலோயா பாருங்க, தனிமையாய் ஒரு பெண் ஓடிக்கொண்டிருக்கிறாள். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் கூட அவள் அந்த அவள் வேலைக்காரியாக இருந்தாலும் கூட பாருங்க, அந்த இடத்துல எல்லாரும் ஒரு மனித இயல்பு உள்ளவர்கள் தான் இல்லை, மனிதர்கள் தான் நாமும் கூட. அது எந்த மதம் எந்த ஜாதியாக இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையோடு கூட ஒரு தாய் ஓடிக்கொண்டிருக்கிறாள். அவள் துருத்தில் இருக்கிற தண்ணீர் அழிந்து முடிந்து போனது. இப்பொழுது அந்த பிள்ளைக்காக கதறுகிறாள், தண்ணீராவது கொடுங்க ஆண்டவரே என்று ஓரமாக போயிட்டு கதறி அழுகிறாள். ஆண்டவர் அந்த கண்ணீரின் சத்தத்தை கேட்டார், கண்ணீரின் ஜபத்தை கேட்கிறார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லையோ பிள்ளையும் அழுகிறது, பிள்ளையின் சத்தத்தையும் கேட்டார். அவர் கேட்டு என்ன செய்தான், அவன் தேவத்தூதன் மூலமாக தேவத்தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு சம்பவித்தது என்ன, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையோடு இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்திலே வல்லவனானான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட வனாந்திரமான பாதையாக இருக்கிறது. அநேக வேளைகளில் நம் பிள்ளைகளை குறித்து நாம் கலங்கி தவிக்கிறோம். ஐயோ பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் இந்த கொரோனா காலத்தில் கெட்டு போனதே, அவர்கள் எப்பொழுது பள்ளிக்கு போக போகிறாங்க, எப்பொழுது மற்றவர்கள் பிள்ளைகளோடு கூட போய் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள, அதாவது நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறாங்க, அவங்க நல்ல கல்லூரியில் எப்போ போய் சேர போகிறாங்களோ, அவங்களுடைய வருங்காலம் எப்படியோ, அல்லது வளர்ந்து படித்த பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணமாகலை என்று கலங்கி தவிக்கிற பெற்றோர்கள் நீங்கள் இருக்கீங்க, தாய்மார்கள் இருக்கீங்க. உங்களுடைய உள்ளத்தையும் கர்த்தர் அறிகிறார், உங்களுடைய உணர்வுகளை கர்த்தர் அறிகிறார், உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கண்ணீரை கண்டு விலகி போகிற தேவன் அல்ல, அவர் ஆகாரின் கண்ணீரை கண்டவர் காண்கிற தேவன் நான் என்று அவளுக்கு சொன்னவர். இன்றைக்கும் உங்களுக்கும் என்ன சொல்ல, நான் உன்னை காண்கிறேன் மகளே, உன் கண்ணீரை நான் பார்க்குறேன், அதை நான் அப்படியே பார்த்துட்டு பரிதாபப்பட்டு போகிற மனுஷனாக இல்லை, நான் அந்த கண்ணீரை துடைப்பேன். அல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை கண்டவர், அவருடைய ஜெபத்தை கேட்டவர், அந்த பிள்ளைக்கு தண்ணீரை அந்த வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கி கொடுத்தவர். அல்லேலூயா. அதே தேவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருந்தாலும் கூட, ஒன்றுமே இல்லாத பற்றாக்குறை இருந்தாலும், வருமானக்குறைவு இருந்தாலும், எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன், எப்படி என் பிள்ளைக்கு திருமணம் நடத்தி வைப்பேன், இது கோலம் இந்த காலம் கொடுமையாக இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த கண்ணீரின் ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார். உங்கள் கண்ணீரை அவர் சாயங்காலத்தில் உண்டாயிருக்கிற அந்த கண்ணீரை துடைத்து ஆனந்த கழிப்புள்ள நாளாக நிச்சயமாக சீக்கிரம் செய்வார். ஹலலோயா. ஆகாரின் கண்ணீரை கண்டவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார், உங்களுடைய கண்ணீரின் சத்தத்தை கேட்கிறார். அந்த வனாந்திரமான வாழ்க்கையில அவர் நீரூற்றான ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா சொல்லாமா, ஆமென். இரண்டாவதாக பார்க்கிறோம், அன்னாளின் கண்ணீரை குறித்து நாம் பார்க்கிறோம். முதல் சாமுவேல்
புஸ்தகம் முதலாம் அதிகாரத்துல இந்த அன்னாள் கண்ணீரிட்டு ஜெபித்த ஜெபத்தினுடைய சம்பவத்தை குறித்து முழுமையா எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அந்த கதை நமக்கு நல்லா தெரியும், உண்மையான சம்பவம் தெரியும். அங்கு அந்த அவருடைய கணவனுக்கு ரெண்டு மனைவிகள், அதாவது முதல் மனைவி அது என்ன செய்யற அந்த சக்களத்தியாக இருந்து கொண்டு இந்த அன்னாளை துன்புறுத்துறத பார்க்கிறோம். அந்த அன்னாளை குறித்து கேலியும் கிண்டலும் பரிகாசம் செய்கிறத பார்க்கிறோம். அப்பொழுது அன்னாள் என்ன செய்யறா, அவ வந்து யார் இடத்துல போய் சொல்லல, அவன் கணவன் இடத்துல கூட போயிட்டு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணல, நண்பர்களிடத்திலோ அவங்க பெற்றோரிடத்திலோ போயிட்டு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணல, நேராக போய் தேவனுடைய சமூகத்துல அவர் உட்கார்ந்து அழுகிறாள். அல்லேலூயா. அவள் கண்ணீர் விட்டு தன் இருதயத்தில் எல்லா இருக்கிற பாரத்தையும் அவள் ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவள் ஊற்றினாள் என்று சொல்லும் போது இருதயத்தை எடுத்து ஊற்றிட்டாளா, வெளியே வச்சிட்டாளா? இல்ல, இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் கண்ணீராக அவள் கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி விட்டாள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவள் அப்படியாய் அதுக்கு பிறகு துக்கமுகமா இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதன் பிறகு கர்த்தர் அந்த அன்னாளுடைய கண்ணீரை கண்டு அங்கு என்ன செய்தார், சாமுவேல் என்கிற அற்புதமான குழந்தையை அவனுக்கு கொடுத்தார், அவளுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கர்ப்பம் அவரே கர்த்தரே கர்ப்பத்தடை அடைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே அடைத்திருந்தார். அநேக வேளைகளிலே நாம ஏன் கர்த்தர் இந்த தடையை இன்னுமாய் விதித்துக் கொண்டிருக்கிறார், ஏன் கால தாமதம், என் ஜெபத்துக்கு எவ்வளவோ கண்ணீரை விடுகிறேன் என்று சொல்லி நாம் கதறுகிறோம். ஆனாலும் கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தடை அகற்றினார் என்று பார்க்கிறோம். அவர் விதித்திருந்த கர்ப்பத்தடை அவரே அகற்றினார் என்று பார்க்கிறோம். எப்போதுன்னு சொன்னால், அவள் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை முழுமையாக இருதயத்தை ஊட்ட வேண்டும், அவரை தன்னை தேடி நாடி ஓடி நெருங்கி வர வேண்டும் என்பதற்காகவும், அவள் மூலமாக ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும் என்பதற்காக. பாருங்க, அவள் பொருத்தனை செய்தா, கர்த்தர் நீர் என் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு மகனை கொடுத்தால் நான் அவனை தீர்க்க தரிசியாய் உங்களுடைய ஊழியக்காரனாய் நான் மாற்றுவேன், ஒப்பு கொடுப்பேன் என்று அர்ப்பணிக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய ஒரு பொருத்தனையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் கர்த்தரிடத்தில் நெருங்கி வரும்படியாக கர்த்தர் ஒருவேளை நாம் எதிர்பார்க்கலாம். அதற்காக கால தாமதங்களை அவர் செய்யலாம், அதற்காக அவர் சில தடைகளை அனுமதிக்கலாம். அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்க தடை விதிக்கிறது வேற, சத்துரு தடை விதிக்கிறது, ஆனால் கர்த்தரே சில வேளையில தடை அனுமதிக்கிறார்ன்னு சொன்னா, நாம இன்னும் அவரை நெருங்கி ஜீவிக்க வேண்டும், இன்னும் அவருக்கு அவருடைய ராஜ்யத்துக்குரிய பொருத்தனைகளை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்து, அப்படி நாம் செய்யும் பொழுது, அப்படி அவரை நாடி தேடி நெருங்கி அவருடைய சமூகத்தை நாடி ஓடி வரும் பொழுது, அவருடைய சமூகத்திலே நம் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை கஷ்டங்களை கவலைகளை கண்ணீர்களை கொட்டும் பொழுது, அவருக்காக பொருத்தனை செய்யும் பொழுது, கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டு சாமுவேலின் அற்புத குழந்தையை கொடுத்தவர் உங்களுக்கும் அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்ப்ப கணிக்காக கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறீங்களா, உங்க மகளுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு காலமா இருக்குது, அவளுடைய கணவன் வீட்டார் எல்லாம் தொந்தரவு பண்றாங்க என்று சொல்லி அவளை எல்லாமே கேலி கிண்டல் பரிகாசம் பண்றாங்கன்னு நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களா, அல்லது கண்ணீரோடு இருக்கிற அருமையான சகோதரிகளை உங்களுடைய கணவன் வீட்டார் உங்களை துன்புறுத்துறாங்களா, அங்கு அன்னாளுடைய அந்த சக்களத்தை சொன்னது போல கேலி கிண்டல் பண்ணது போல உங்களையும் பண்ணி கொண்டிருக்காங்களா? கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. கண்ணீரோடு ஜெபித்தாலும் கூட கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதமான சாமுவேலை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அவரே எடுத்து போடுவார், ஏற்ற காலத்தில் அவர் செய்வார். ஆனால் ஒரு தீர்மானத்தை எடுங்க, கர்த்தருக்காக ஒரு ராஜ்யத்துக்காக ஒரு பொருத்தனை செய்யுங்க, இன்னுமாய் கர்த்தரிடத்தில் நெருங்கி ஜீவிங்க, இன்னுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வேறு யார்கிட்டும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், மற்றவங்ககிட்ட கூட நம்ம ஷேர் பண்ண வேண்டாம். சில காரியங்களை நாம் ஷேர் பண்ணலாம், ஆனால் எல்லா காரியங்களையும் எல்லாத்தையும் நாம் சொல்ல முடியாது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. அங்குதான் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகின்றார். அந்த இடத்துல தான் நாம் எல்லாவற்றையும் கொட்டுகிற இடமாக இருக்கிறது கர்த்தருடைய சமூகம். அவரிடத்துல நாடி தேடி ஓடி வருவோம், பொருத்தனை செய்வோம், கர்த்தர் அற்புதம் செய்வார். அன்னாளின் கண்ணீரை கண்டு அற்புதம் செய்த அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் தடைகளை இன்றைக்கே உடைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். மூன்றாவதாக, எசேக்கியாவின் கண்ணீருக்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுத்தார். அதிலே ஒரு வல்லமை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 38:1-5 உள்ள வசனங்கள் பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 38:1-5 வரைக்கும் அந்த குறிப்பாக 3வது வசனத்தில் அவன் வந்து கண்ணீரோடு கதறுகிறான். ஏசாயா வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்தான்னு பார்க்குறோம். அவன் சாகர தருவாய்க்கு வந்துட்டான். எசேக்கியா நல்ல ராஜா தான், கர்த்தருக்காக பல காரியங்களை செய்து வந்தான்.
ஆனால் அவனுக்கு ஒரு மன மேட்டிமை இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்காக கர்த்தர் அதை அவனுக்கு வியாதி அனுமதித்தார் என்று நான் நினைக்கிறேன். அப்படியாக வியாதி அனுமதித்த வேளையில கர்த்தாவே நான் உமக்கு எல்லாவற்றையும் செய்ததை நினைத்தருளும் அப்பா என்று சொல்லி அவன் நினைத்தருளும் நினைத்தருளும் என்று கர்த்தரிடத்தில் மன்றாடுவதை பார்க்கிறோம். அநேக காரியங்கள் அநேக சம்பவங்களை நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த இடங்களில வாக்குத்தத்தை நினைத்தருளும். என் பெற்றோராகிய எங்கள் மூதாதையராகிய ஆபிரகாமா கொடுத்த வாக்குத்தத்தை நினைத்தருளும். ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நினைத்தருளும். யாக்கோபுக்கு கொடுத்தது வாக்குத்தத்தை நினைத்தருளும் என்று ஜெபித்து ஜெபித்து மன்றாடி நினைவுபடுத்தி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நினைவு கூர்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒரு காலம் தம்முடைய வாக்குத்தத்தை அவர் பொய்யாக உரைக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் ஏற்ற காலத்திலே ஏற்றதை செய்ய அவர் தாமதப்படுத்துகிறதே தவிர காலங்கள் ஆகலாம், மாதங்கள் வருடங்கள் கூட ஆனாலும், ஆனால் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நம்முடைய கடமை அதை அந்த வாக்குத்தத்தின் மீது நின்று அதை பற்றி பிடித்து கொண்டு, ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த வருடத்தில் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. சகல ஜாதிகளுக்கு மேலாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க, அதை நினைத்தருளும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தை நினைவுபடுத்தி ஜெபிக்கணும். கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல, ஆனால் அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிள்ளைகள் என்னை சார்ந்து கொள்கிறாங்களா, அல்லது உலகத்தை சார்ந்து கொள்கிறாங்களா, மக்களை சார்ந்து கொள்கிறாங்களா, பணத்தை பதவியை படிப்பை மற்ற அரசியல் செல்வாக்களை சார்ந்து கொள்கிறாங்களா என்று அவர் சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறார். அவர் உள்ளத்தில் உள்ளந்திரிகளை ஆராய்ந்து அறிகிற தேவன் என்று வேதத்தில் பார்க்குறோம். ஆகவே முழுமையாக உம்முடைய வாக்கு நான் நம்பி தான் வாழ்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்று உண்மை நம்பி நான் அதை பற்றி பிடித்து கொள்கிறேன். நீ கொடுத்த வாக்குத்தத்தை நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அதை நினைத்தருளும் என்று சொல்லி நாம் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடுவார், குறைகளை நிறைவாய் மாற்றுவார், கசப்பை இனிமையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமானவர்கள், இந்த இடத்துல எசேக்கியா கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் செய்த நன்மைகளை நினைத்தருளும், என்னுடைய பாவக்குற்றங்களை மன்னியும் என்று அவன் ததறின பொழுது, கண்ணீர் விட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் 5வது வசனத்தில், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இது முதல் உனக்கு 15 வருடங்களை நான் கூட்டி தருகிறேன் சொல்றார். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்று சொல்லி அருமையான பக்தர் பெர்க்மேன்ஸ் பாடினது போல, அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய குறைகளை அவர் நிறைவாக்குவார், குறைகளை நீக்குவார், இன்னும் வருடங்களை கூட்டி தருவார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பார்க்கும்போது அநேக லட்சக்கணக்கான மக்கள் உலகமெங்கும் மரிச்சிட்டாங்க. இந்தியாவில் இன்றைக்கு அதிகமான மக்கள் ஒவ்வொரு நாளும் 2000-3000 பேர் இறந்து கொண்டிருக்காங்க. அது கணக்கில் இல்லாத ஒரு இன்னும் கூட எத்தனையோ பேர் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 3 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இன்றைக்கு 1 மாதத்தில் இறந்துருக்கிறாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மிகவும் கண்ணீர் விடுகிற ஒரு சோக செய்திகளை அருமையான ஊழியக்காரன், அருமையான பெற்றோர்கள், அருமையான பிள்ளைகள், அருமையான உறவினர்கள், அருமையான சகோதர சகோதரிகள், நல்ல நல்ல தெய்வ மனிதர்கள், இளம் பிள்ளைகள், குழந்தைகளை இழந்து கொண்டிருக்கிறாங்க. மரண செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நானும் பார்த்துட்டு கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட இருக்கிறேன். ஆக எனக்கு பிரியமான, இதை பார்த்துட்டு நம்ம அச்சோ ஐயோன்னு சொல்லிட்டு போகிறது இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் முழங்காலிட்டு ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விட்டு கதறி நாம் செபிக்கணும். ஆண்டவரே, இந்த வாதையை எடுத்து போடுங்கப்பா. ஒவ்வொருவரும் எங்கள் தகப்பன் மாதிரி, ஒவ்வொருவரும் எங்கள் தாய் மாதிரி, ஒவ்வொருவரும் எங்கள் பிள்ளைகள் மாதிரி ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எங்கள் சகோதர சகோதரிகள் தாண்டவரே, போதும், இந்த வாதையை நிறுத்தி போடுங்கப்பா. இந்த கண்ணீரோடு நாம் மன்னாடும் பொழுது அந்த எசேக்கியாவின் கண்ணீரை கேட்டு 15 வருடங்கள் கூட்டி தந்த அதே தேவன் நம்முடைய சகோதர சகோதரர் இன்றைக்கு ஒருவேளை நிறைய பேர் மரித்திருக்காங்க செய்தி கேட்குறோம். ஆனால் எத்தனை பேர் விடுதலையாகி சுகம் பெற்று குணமடைந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுவும் லட்சக்கணக்கான மக்கள் வென்டிலேட்டரில் இருந்து அற்புதமாக வெளியே வந்தவர்களும் உண்டு. வயதானவர், 75 வயதுவங்கள்லாம் வெளியே வந்திருக்காங்க. ஏனென்றால் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபங்களுடைய பலன்தான். என்னுடைய சாட்சியாக நான் சொல்வேன், என்னுடைய மூத்த சகோதரனும் அவருடைய மனைவி என்னுடைய அண்ணியும் அவங்க வேலூரில் இருக்காங்க. அந்த வேலூரில் அவங்க வந்து அவங்க சிஎம்சி ஆஸ்பத்திரியிலே அவங்க வந்து என்னுடைய அண்ணி வந்து அவங்க லைப்ரரியனாக இருந்தவங்க. 2 பேரும் 70 வயது கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட வேளையில் 2 பேருக்கும் கொரோனா வியாதி, கொரோனா வைரஸ் பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணப்பட்டு
அதுக்கு பிறகு வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் காய்ச்சல் இருமல் வந்துச்சு, பயம் அவங்களுக்கும் வந்துச்சு. தெய்வ பிள்ளைகளாக இருந்தாலும், ஊழியக்கார பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் மனித இயல்பு தானே, மனித உணர்வு தானே, பயம் கலக்கம் வந்தது. அப்பொழுது அவங்க மகள் கொண்டு போய் அதே சிஎம்சி ஆஸ்பத்திரியில் வேலூரில் அட்மிட் பண்ணாங்க. பண்ணிட்டு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ரெண்டு பேருக்கும் காய்ச்சல் ஏறுது இறங்குது. அவருக்கு அண்ணனுக்கு வந்து இருமல் வந்துட்டது. அவர் ஏற்கனவே கொஞ்சம் சில காம்ப்ளிகேஷன் இருக்கிற மனிதர். அப்படியாக அவர் பயமும் கலக்கம் திகிலும் ஏற்பட்டு சாப்பிடலை. இரண்டு முறை அவர் படுக்கையிலிருந்து தவறி கீழே விழுந்து காயப்பட்டிருக்கிறார். எங்களுக்கும் பயம், அமெரிக்க தேசத்தில் நாங்கள் இருக்கிறோம், என்ன செய்வது? எங்கள் உடனே ஃப்ளைட்டும் போக முடியாது, ட்ராவல் எல்லாம் இப்போ பேன் பண்ணிட்டாங்க, பிரயாணம் செய்ய முடியாது, ஒரு உதவியும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு உதவி செய்ய முடியும், கண்ணீரோடு நாம் ஜெபிக்கத்தான் முடியும். நாங்கள் குடும்பமாக கண்ணீரோடு சபையிலும் கூட எல்லாருக்காகவும் ஜெபிக்கும்போது அவர்களுக்காக ஜெபித்தோம். ரெண்டு பேரும் ஒரே யூனிட்டில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க, இன்னும் விடுதலையாக, இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகல என்று அவங்களுடைய பிள்ளைகள் மூலம் கேள்விப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்தோம். இன்றைக்கு அவர்கள் ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டு ரெண்டு பேரும் சுகமாக இருக்காங்க. ஹல்லேலூயா. 70 வயது கிட்டத்தட்ட இருக்கிறவங்க திரும்பி வர்றதே கிடையாது, ஆனால் இன்றைக்கு அவங்க சுகத்தோடு இருக்கு. இன்னும் பரிபூரண சுகம் பெறணும், பயம் கலக்கம் நீங்களும் என்று நீங்களும் செபியுங்க. கர்த்தர் எதற்காக இந்த சாட்சி இந்த நேரத்தில் சொல்கிறேன்னு சொன்னால், அநேகர் மறித்திருக்கலாங்க, அநேக கர்த்தர் தேவதாசரை எடுத்துக்கொண்டு இருக்கலாம். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தை நாம் கேள்வி கேட்க நமக்கு உரிமை கிடையாது. ஆனாலும் கூட எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற இந்த கண்ணீர் ஜபத்தினால அவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அதையே நாம் நினைவு கூற வேண்டும். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற மன்றாடுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆக எசேக்கியாவின் கண்ணீரை கண்டு 15 வருடங்களை கொடுத்த தேவன் எங்களுடைய சகோதரர் சகோதரிக்கு இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிற அதே தேவன் உங்களுடைய பிள்ளைகளோ பெற்றோரோ பிள்ளைகளோ யாராகவும் இருந்தாலும் இன்றைக்கு ஒருவேளை ஆக்சிஜன் சிலிண்டர் மூலமாக இன்றைக்கு அந்த வியாதியின் படுக்கையிலே மரண விளிம்பிலே இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த வியாதியின் படுக்கையை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை துடைப்பார், அவர்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தருவார். ஹல்லேலூயா. தைரியமாக இருப்போம், ஜெபிப்போம் கண்ணீரோடு கூட. ஆகாரின் கண்ணீரை கண்டவர், அன்னாளின் கண்ணீரை கண்டவர், எசேக்கியாவின் கண்ணீரை கண்டவர் நம்முடைய கண்ணீரையும் காண்கிறார், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். நம்முடைய வியாதி படுக்கைகளையோ அல்லது மற்ற பிரச்சனைகளோ அவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. இன்னும் ஆசீர்வாதத்தை கூட்டி தருவார், நன்மையானதை இன்னுமாய் கூட்டி தருவார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுவார், குறைவுகளை நீக்கி நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கண்ணீரின் ஜெபத்தினுடைய வல்லமை அதுதான் அருமையானவருடைய. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் எரேமியாவின் புலம்பலையை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எரேமியாவின் புலம்பலை குறித்து நாம் பார்க்கும்போது 3 அதிகாரம் எரேமியா 3:48 50 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, எரேமியா 3:48 நான் வாசிக்கிறேன். என் ஜனமாகிய குமாரத்தி அடைந்த கேட்டி நிமித்தம் என் கண்களிந்த நீர்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவரின் நிமித்தமும் என் கண் என் ஆத்துமாவுக்கு நோவுண்டாக்குகிறது. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பட்சியைப் போல வேட்டையாடினார்கள். காவற்கிடங்களின் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். தண்ணீர் என் தலைமையில் புரண்டது, நாசமானேன் என்று மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் செவிதி அடைத்துக் கொள்ளாதேயும் என்று நான் கதறினேன். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கண்ணீரோடு எரேமியா ஜெபித்த அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம், வாசித்திருக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு பதில் அளித்தாரா? நிச்சயமாக பதில் அளித்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தாவே, கர்த்தர் எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டு நியாயத்தை தீரும் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் அவனுக்கு பதிலாகத்தான் செய்கிறாரு. என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டுக் கொண்டீர் என்று முடிக்கிறான். அப்படி என்றால் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த பிராணனை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, மிகவும் கடுமையான ஒரு வேதனையான நிந்தை நிறைந்த ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு பாதையிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி எரேமியா கதறினுவது புலம்பின பொழுது கர்த்தர் அவன் பிராணனை மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிராணனையும் நிச்சயமாக மீட்டுக் கொள்வார். அருமையானவர்களே, ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கண்ணீரினுடைய ஜபத்தினுடைய கண்ணீர் ஜபத்தினுடைய வல்லமையை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நம்ம ஏதோ நம்ம கடமைக்காக ஜெபிக்கிறதை விட்டு
ஏதோ ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம் 5 நிமிடம் ஜெபிக்கிற ஓடிடுறோம் அப்படி வேலைக்கு, அதுக்காக இல்லாம எல்லாருக்காக இந்த நாட்டில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. சங்கீதம் 126:5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இன்றைக்கு ஒருவேளை ஊழியங்களை செய்து கொண்டிருக்கீங்க, எல்லா சபைகளெல்லாம் மூடி போனது, இன்றைக்கு சபைக்கு வரமாட்டேங்கிறாங்க, இன்றைக்கு ஜூம் வழியாக ஆன்லைனில் நாம் நடத்தினாலும் கூட அது கூட வராதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வீட்டு வேலை, மற்ற ஆஃபீஸ் வேலை, மற்ற காரியங்களுக்கு, இல்லை உலக பிரகார காரியங்களுக்கு நேரத்தை கொடுக்குறாங்க தவிர கண்ணீரோடு ஜெபிக்கிற காரியங்களுக்கு இடம் கொடுக்கல. ஆனால் நீங்களும் நானும் கண்ணீரோடு நம்ம ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாருக்காக நம்ம கண்ணீர் ஜெபத்தை விதைக்கும் பொழுது அந்த கண்ணீர் ஜெபத்துக்கு நிச்சயமான அறுவடை உண்டு. ஹலலூயா. எத்தனையோ பேர் கண்ணீரோடு விதைத்த விதைகள் மிஷினரிகள் நம்முடைய தேசங்களில் வந்து அடி உதைகள் வாங்கி இன்றைக்கு இந்தியாவிலும் இலங்கையிலும் மற்ற எல்லா தேசங்களும் கண்ணீரோடு ஆப்பிரிக்காவிலும் விதைத்த விதைகள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ தேசங்களாக மாறி இருக்கிறது. ஹலலூயா. ஆகவே நாம் ஒருவேளை கண்ணீரோடு நீங்கள் விதைத்து கொண்டிருக்கலாம், இன்னும் அறுவடை இல்லையேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கம்பீரமாய் அறுக்கிற நாட்கள் விரைவில் வந்துவிட்டது. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவாருங்க. இப்படியே கொள்ளையினவிலே எல்லா உலகத்தையும் அழிச்சிடுவான்னு நினைக்காதீங்க. ஆனால் நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதுக்குரிய பலனை நிச்சயமாய் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். ஆசீர்வாதத்தை தருவார், நல்ல அறுவடையை தருவார், நல்ல ஆத்துமாக்கள் பெருகும், சபைகள் நிச்சயமாய் திறக்கப்படும், சபைகள் வளரும், முதிர்ச்சி அடைவார்கள். ஹலோ லோயா. ஆக எனக்கு பிரியமானவர்களை, கண்ணீரோடு நாம் செபிப்போம், கண்ணீரோடு நாம் காரியங்களை ஊழியங்களை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு அறுவடையை நமக்கு கட்டளை இடுவார். தாவீதின் கண்ணீரை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 56:8 எல்லாம் வாசிக்கும் பொழுது என்னுடைய கண்ணீரை எல்லாம் துருத்திலே நீங்க வைத்திருக்கீங்களோ ஆண்டவரேன்னு சொல்றார். அப்படின்னா கர்த்தர் சொல்ற, உன்னுடைய கண்ணீரை நான் துருத்தில வச்சிருக்கிற மகனே, அதை அப்படியே வச்சுட்டு வேடிக்கை பார்க்கல, ஆனால் அந்த கண்ணீர் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் உனக்கு ஒரு பலனை நிச்சயமாக கொடுப்பேன். இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பற்றி நீங்கள் கவலை கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? திருந்தாத கணவன், குடிகார கணவனுக்காக கண்ணீரோடு ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் விட்டு கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கீங்களா? இன்னும் பலன் இல்லையே, இன்னும் பதில் இல்லையே என்று நீங்கள் சோர்ந்து போய் உடைந்து போயிருக்கீங்களா? உங்கள் பிள்ளைங்க அடங்காத பிள்ளைங்களாக, படிக்காத பிள்ளைங்களாக, உலக ஊர் சுற்றி கொண்டு நண்பர்களோடு பழகி கொண்டு கெட்ட பழக்கங்கள் அடிமையாக இருக்காங்கன்னு கதறிக்கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு கண்ணீரை விடுகிற அன்புள்ள தாயே, தகப்பனே, கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். ஹலலூயா. உங்களுடைய சாயங்காலத்தில் அழுகிற அழுகை காலையிலே களிப்பாய் மாறும். ஹலலூயா. கர்த்தர் கற்பாரிலிருந்து தண்ணீரை உண்டாக்குகிற தேவன், கற்பாறையிலிருந்து நீருற்றை உண்டாக்குகிற தேவன். ஹலலூயா. ஆம், எனக்கு பிரியமானவர்களை, இந்த செய்தியை வழங்கி கொண்டிருக்கிற நானும் கூட ஒருவேளை நான் நல்ல சம்பாத்தியத்தில், நானும் என் மனைவியும் சவுதி அரேபியில 17 வருடங்கள் நாங்கள் வேலை செய்தோம், பல லட்சங்களை சம்பாதித்தோம், வரியே கிடையாது, டேக்ஸ் இல்லாத ஒரு நாட்டில் நாங்கள் இருந்தோம் சவுதி அரேபியாவில். ஆனால் ரகசியமான ஊழியங்களை செய்தது நிமித்தம் அடியேன் கைது செய்யப்பட்டு 7 மாதங்கள் சிறைச்சாலையில் இருந்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன்னா அதாவது ஒரு வரியில் சொல்லணும்னா அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் உருவ நடந்தோம் என்று சொல்லலாம். சங்கீதம் 84 அங்கு சொல்லப்படுது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தார்கள் ஆனால் அதை நீரூற்றாக மாற்றி கொண்டார்கள். ஹலலூயா. வி வாக் த்ரூ த வேலி ஆஃப் டியர்ஸ் ஆஃப் டெத் பட் காட் ஹஸ் சேஞ்ச் அண்ட் டேர்ன்ட் இன் டு ஃபவுண்டன் என்று சொல்லப்படுது. அந்த ஸ்ப்ரிங்காக மாற்றினார், அந்த நீரூற்றாய் மாற்றினார். நீரூற்றாக இன்றைக்கு உலகமெங்கும் ஒரு ஆசீர்வதிக்கிற ஊழியத்தை செய்கிற, சாட்சியின் ஊழியத்தை செய்கிற ஒரு கருவிகளாக, ஒரு முழு நேர ஊழியக்காரனை இன்றைக்கு மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமான ஒரு எளிமையான கருவியாக அடியேனும் என் குடும்பத்தையும் பயன்படுத்துகிறார். எனக்கு அருமையா தேவ ஜனமே, ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறீங்களா? கண்ணீரை துடைத்து உன் காயத்தை ஆற்றி உங்களை, உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் உன் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை நிச்சயம் செய்வார். ஆகாரின் கண்ணீரை கண்டு வனாந்திரத்திலே நீரூற்றே உண்டாக்குது. உங்கள் வனாந்திரமான உலர்ந்து போன, பற்றாக்குறை நிறைந்த, வருமானக்குறை நிறைந்த இடமாய் வனாந்திர பாதையாக உங்கள் வாழ்க்கை இருந்தால் நீரூற்றாக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பொழியப் போகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அன்னாளின் கண்ணீரை கண்டு கற்பத்தடையை நீக்கி அற்புதமான குழந்தை கொடுத்த, உங்களுடைய தடைகள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி போட்டு அற்புதங்களை செய்வார். ஹலலூயா. அன்றைக்கு எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டு அவன் வியாதி படுக்கையை மாற்றி போட்டு அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தவர்,
உங்களுடைய கண்ணீரையும் கண்டு உங்கள் ஆயுச நாட்களை பெருக பண்ணுவார், உங்கள் வியாதியின் படுக்கையை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் கண்ணீரை அவர் கண்டார். துருத்திலே வைத்து கொண்டு காத்திருந்தாலும் ஒரு நாளில் அவனை ராஜாவாக மாற்றினார். அதே தேவன் உங்களுடைய தாழ்மையான கைவிடப்பட்ட நிலைமையிலே கூட நீங்கள் விடுகிற கண்ணீரை துருத்தில வைத்தாலும் அதற்குரிய பதிலை கொடுத்து உங்களையும் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எரேமியா புலம்பினார். கர்த்தர் அவனுடைய புலம்பலை கேட்டு பிராணனை மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். இப்படியாக வேதாகமத்திலே அநேக சம்பவங்களை பார்க்கிறோம். ஆகவே அடியனும் கூட இந்த கண்ணீரின் பாதை, என் மனைவியின் பிள்ளைகளின் கண்ணீரின் பாதையில் சென்று கொண்டிருந்த 204 நாட்கள் அந்த சவுதி அரேபிய சிறைச்சாலையின் வாழ்க்கையில 204 நாட்கள் ஜெயிலில் இருந்த அந்த கண்ணீரை எல்லாம் கண்டார், துடைத்தார். இன்றைக்கு ஆனந்த கண்ணீராக மற்றவர்களுக்கு ஆனந்த கண்ணீரை கொண்டு வருகிற ஒரு பிள்ளைகளாக ஊழியர்களாக மாற்றியிருக்கிறான்னு சொன்னார். உங்களையும் அப்படி பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு செபிப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு நாம் அறுப்போம். இன்றைக்கு நாம் குறிப்பாக இந்த இந்திய தேச மக்களுக்காக, உலகமெங்கும் பல வகைகளே பாதிக்கப்பட்டிருக்கிற சத்துருவினால் தாக்கப்பட்டு குடும்பங்கள் உடைந்து பிரிந்து விவாகரத்துக்களை கண்டு கொண்டிருக்காங்க, வேதனையின் பாதையில் குறிப்பாக விசுவாசிகளும் ஊழியர்களும் கடந்து கொண்டிருக்காங்க, அருமையானவர்களை பிள்ளைகளை இழந்த பெற்றோர், பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், இப்படியாய் கண்ணீரின் பாதையில் இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த கண்ணீரின் பாதையை நாம் திருப்பி ஆனந்த கண்ணீரின் பாதையாய் மாற்றுவோமானால், மாற்ற வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஊழியர்களும், சபைகளும் கண்ணீரோடு ஜெபித்தால், மன்றாடினால் மாத்திரமே கர்த்தர் இறங்க முடியும். ஹல்லேலூயா. அவர் கண்ணீரை காண்கிறார். அவர் காண்கிற தேவன். உங்கள் சத்தத்தை கேட்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை துடைத்து காயங்களை ஆற்றி அவர் நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பும் கிருபை நிறைந்த அருமையான தகப்பனே, இந்த வேளையிலே கூட அப்பா கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிறோமையா. எங்கள் தேசங்களுக்காக இறங்கும் அப்பா, எங்கள் மக்களுக்காக இறங்கும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக இறங்கும், எங்களுடைய பெற்றோர்களுக்காக இறங்கும் அப்பா, எங்கள் தேச மக்களுக்காக இறங்கும். அறிந்து இடதுகைக்கும் வலதுகைக்கும் அறியாத, வித்தியாசம் தெரியாத மக்களுக்காக இறங்கி அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாதே தகப்பனே. அவர்களுக்கு சுத்தி சத்தியத்தை அறிவிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், உண்மை குறித்து சொல்லணுமே தகப்பனே. ஆகவே இந்த வாதையை எடுத்து போடுங்க, கொள்ளை நோயை எடுத்து போடுங்க, தடுத்தரலும் கத்தாவே. ஹல்லேலூயா. நீரே ஆண்டவரே ஆளுகள் நாடுகளுக்கு வேண்டிய அதிகாரத்தை ஆண்டவரே, ஆலோசனை ஞானத்தை கொடுத்து தேசத்தை நல்ல விதத்திலே பாதுகாத்து நடத்த முடியாத ஞானத்தை கொடுங்கப்பா. அனைவருடைய கூக்குரலை கண்ணீரை கண்டு எத்தனையோ முறை விடுவித்த தேவன், இந்த ஜபங்களையும் கேட்டு எங்கள் மக்களை விடுவித்தரலும் அப்பா, எங்களை விடுவித்தரலும் அப்பா. ஆண்டவரே இரக்கமாயிரும், மன உருக்கமாயிரும் ஆண்டவரே. நீரே அற்புதங்களை அடையாளங்களை செய்து கர்த்தர் எங்கள் கண்ணீரை துடைத்து ஆனந்த கண்ணீராய் மாற்றுகிறார்கள். சாயங்காலத்திலே அழுகை உண்டானாலும் காலையிலே கழிப்பு உண்டாகும் மகனே, மகளே என்று சொல்வதற்காக நன்றி ராஜா. நீர் அப்படி செய்வதற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், விடுதலை எடுத்துக்கொள்கிறோம், சுகம் எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.